காரணம் என்ன என்றால், எந்த விதத்திலும் இந்த ஆண்டு இவர்கள் தோற்று போக மாட்டார்கள். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி மட்டுமே இவர்களுக்கு கிட்டும். இந்த ஏழரை சனியும் விலகுவதால் இவர்களுக்கு பெருமூச்சு வரக்கூடிய அளவுக்கு எல்லா விதத்திலும் நிம்மதி மூச்சு, நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய தன்மைகள் தனுசு ராசி நேயர்களுக்கு அடைவீர்கள். இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்கள் எவ்விதத்திலும் கவலை கொள்ள வேண்டாம். தடைப்பட்ட அனைத்து விஷயங்கள், வீடாக இருக்கலாம், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் அனைத்து விதமான சொத்து தகராறுகள், இவர்களுக்கு தேவை வந்து சேர வேண்டிய ஸ்ரீ குருப்யோ நம. திவ்ய தரிசனம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நமஸ்காரங்களும். நான் உங்களுடைய டாக்டர் கல்யாண்குமார் சாஸ்திரிகள் பம்மல்லேருந்து பேசுகிறேன். ஏற்கனவே இந்த 2023 ஆண்டினுடைய வளர்ச்சிகள் மற்றும் அனைத்து விதமான பொதுவான பலன்களை பற்றி, உலகத்தினுடைய பலன்கள் மற்றும் இந்திய தேசத்தினுடைய பலன்கள், நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய ராசியினுடைய பலன்களை மேலோட்டமாக ஒரு அறிமுகமாக நாம் செய்தோம். இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தனித்தனியான பலன்கள், இந்த 2023 நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சி, இதன் அடிப்படையில் வைத்து நாம் இந்த ராசிகளினுடைய ஒவ்வொரு ராசிகளினுடைய தன்மைகளையும், அதற்கு நடக்கவிருக்கும் நன்மைகள், அது எவ்வளவு விதமாக கவனத்தில் இருக்க வேண்டும், என்னென்ன சிறிய சிறிய பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றி விவரமாக நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம். முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், வரக்கூடிய ஜனவரி மாதம் 17 நடக்கவிருக்கும் சனி பெயர்ச்சியினுடைய தன்மை. 17 அன்று காலை சுமார் 5 அளவிலே இந்த சனி பெயர்ச்சியாகப்பட்டது மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதில் நன்மை அடையக்கூடிய ராசிகள் என்று பார்த்தோமே ஆனால் மேஷம், கன்னி, தனுசு. சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய ராசியாக கடகராசி அஷ்டமசனியில் இருக்கிறது. ஏழரை சனியினுடைய நிலைப்பாடுகள் பார்த்தோமே ஆனால் மகரம், கும்பம் மற்றும் மீனம், இவை அனைத்து ராசிகளுக்குமே சற்று மீதி இருக்கக்கூடிய ராசிகள் அனைத்தும் மத்தியம பலன்கள் பெறக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோமே ஆனால் அது மட்டுமல்லாது, மேற்கொண்டு நடக்கவிருக்கும் 21 ஏப்ரல் 2023 நடக்கவிருக்கும் குரு பெயர்ச்சி, அதாவது இப்பொழுது மீனராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மேஷராசியில் சஞ்சாரம் செய்யவிருக்கிறார், அதனுடைய அடிப்படையில் பார்த்தோமே ஆனாலும், அதனின் அன்றைய அடிப்படையில் நன்மை அடையக்கூடிய ராசிகள் என்று பார்த்தோமே ஆனால் நன்மை ராசிகளாக இருக்கக்கூடியது மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம், தனுசு, மீனம் ஆகிய இந்த ராசிகள் அனைத்துமே ஏப்ரல் மாதம் 21 மேலாக நன்மை மிகவும் அதிகமாக அடையக்கூடிய ராசிகளாக இருக்கிறது. அதன் வரை ஏப்ரல் மாதம் 21 வரை நன்மை அடையக்கூடிய ராசிகளாக ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம் மற்றும் மகர ராசிகள் சிறப்பான பலன்களை அடைய இருக்கிறது. அதன் பின்னதாக அவர்கள் இந்த கீழே கொடுக்கப்பட்ட ராசிகள் அனைத்துமே சற்று கவனமாக இருக்க வேண்டியதாக கருதப்படுகிறது. அதன் பிறகு வரக்கூடிய 30/10/2023 நடக்கவிருக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர்ச்சி. ராகு பகவான் மேஷராசியிலிருந்து மீனராசிக்கு அப்பிரதட்சிணமாக, அதாவது ஆன்டி கிளாக்வைஸ் வழியாக செல்கிறார். கேது பகவானாகப்பட்டவர் துலாராசியிலிருந்து கன்னியாராசிக்கு செல்கிறார். இவை அனைத்துமே இந்த ஆண்டிற்கு மிகவும் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது, அரசியல் ரீதியாக பார்த்தோமே ஆனால் ஆடுகின்ற மத்திய மாநில அரசுகள் மற்றும் அனைத்து விதமான உள் வெளித்துறை மந்திரிகள், சமாச்சாரங்கள் எல்லாமே பார்த்தோமேயானால் நடக்கவிருக்கும் ஆளும் கட்சிக்கு சற்று சாதகமாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமைகிறது. இந்த ஆண்டில் மிகவும் ஸ்பெகுலேஷன், அதாவது ஷேர் மார்க்கெட்ஸ் சம்பந்தமான விஷயங்களில் சற்று எச்சரிக்கையும் கவனமாக இருப்பது சிறப்பான பலனாக இருக்குது. காரணம், இந்தியாவினுடைய ராசியாக சொல்லக்கூடியது கடகராசி. அதற்கு அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சனி பகவான் வருவதால் எல்லோரும் இந்த ஃபினான்ஷியல் சமாச்சாரமாக இருக்கக்கூடியது பார்த்தோமே ஆனால் சற்று கவனமாகவும் எந்த விஷயத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை செய்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது மிகவும் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். அங்கீகரிக்கப்பட்ட எந்த நிறுவனத்திலும் நாம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது மிகவும் நல்லதாக இருக்கும். முதலீடு செய்யும் பொழுது
சற்று கவனமாகவும் எல்லா விதமான சாத்தியக்கூறுகளையும் நாம் ஆராய்ந்து அதன் பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது சிறப்பு பலனாக இருக்கும். தங்கம் வெள்ளி நிலவரங்கள் நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். அதன் பிரகாரம் பார்த்தோமேனால் இப்பொழுதே தற்சமயமே தங்கத்தின் விலை ஏறுமுகமாகவே இருக்கிறது. ஆடி மாதம் வரை இந்த நிலையாகப்பட்டது இருந்து அதன் பிறகுதான் சற்று குறைந்து மீண்டும் ஐப்பசிக்கு பிறகு வலுவாக ஏறவிருக்கிறது. ஆகையினால் எப்பொழுதெல்லாம் சற்று குறையக்கூடிய தன்மையாக இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேற்கொண்டு இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை நாம் பார்ப்போம். மூலம் 4 பாதங்கள், பூராடம் 4 பாதங்கள் மற்றும் உத்திராடத்தினுடைய 1 பாதம் கொண்ட 9 பாதங்களை கொண்ட குருவினுடைய க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் இந்த ஆண்டு இவர்கள் மிக மிக சந்தோஷமாக இருக்கலாம். காரணம் என்ன என்றால், எந்த விதத்திலும் இந்த ஆண்டு இவர்கள் தோற்று போக மாட்டார்கள். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி மட்டுமே இவர்களுக்கு கிட்டும். இது எப்பொழுதிலிருந்து கிட்டும் என்று பார்த்தோமே ஆனால் ஏப்ரல் மாதம் 23 தேதிக்கு பிறகு குரு பகவான் 5 இடத்துக்கு வருகிறார். 4 இடத்தில் ஆட்சி பலமாக இருந்தாலும் இவர்களுக்கு சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் வந்திருந்தாலும் அது மட்டுமல்லாது 7.5 சனியினுடைய பாத சனியில் இருந்தது வரக்கூடிய ஜனவரி மாதம் 17 தேதி அன்று இந்த 7.5 சனியும் விலகுவதால் இவர்களுக்கு பெருமூச்சு வரக்கூடிய அளவுக்கு எல்லா விதத்திலும் நிம்மதி மூச்சு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய தன்மைகள் தனுசு ராசி நேயர்களுக்கு அடைவீர்கள். இதனால் எல்லா விதத்திலும் சந்தோஷங்கள், தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் பரிபூர்ணமாக நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2023 ஆண்டு மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ராசி என்று பார்த்தோமேயானால் தனுசு ராசி என்று சொல்லலாம். இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்கள் எவ்விதத்திலும் கவலை கொள்ள வேண்டாம். தடைப்பட்ட அனைத்து விஷயங்கள், வீடாக இருக்கலாம், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் அனைத்து விதமான சொத்து தகராறுகள், இவர்களுக்கு தேவை வந்து சேர வேண்டிய பாகப்பிரிவினைகள் எல்லாமே மிகவும் நேர்த்தியாகவும் இவர்களுக்கு நன்மை அடையக்கூடிய விதமாக இருக்கக்கூடியதாகவே இருக்கும். ஏப்ரல் மாதம் 23 தேதிக்கு மேலாக புதிய தொழில்கள் ஆரம்பித்தால் எந்த விதத்திலும் தடயங்களும் தடசங்களும் வராமல் எல்லா விதத்திலும் வெற்றி அடையக்கூடிய ராசியாக இந்த தனுசு ராசியாகப்பட்டது இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு முறை புதன்கிழமை, பிரதி புதன்கிழமை இந்த ராசி நேயர்கள் அனைவரும் இந்த ஆண்டு முழுவதும் புதன்கிழமை விநாயக பெருமானுக்கு 2 நெய்தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது சிறப்பு பலனாக இருக்கும். எல்லா விதத்திலும் யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. அதனால்தான் இந்த புதனை மட்டும் நாம் கவனமாக வைத்து கொண்டோமே ஆனால் எந்த விதத்திலும் சிறு சிறு வரக்கூடிய சின்ன சின்ன தடைகளும் இல்லாமல் இருக்கக்கூடியதாக இருக்கும். விநாயக பெருமானுக்கு கண்டிப்பாக இவருடைய ஜென்ம நட்சத்திரத்தில் 4 மாதத்திற்கு ஒரு முறை, அதாவது ஒரு வருடத்திற்கு 3 முறை என்று வரும், அல்லது 4 தடவை பண்ணினால் 3 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு அபிஷேகங்கள் இவருடைய ஜென்ம நட்சத்திரத்தில் செய்வது. அவரவர்கள் மூலமாக இருந்தால் 3 நட்சத்திரம், பூராடமாக இருந்தால் பூராட நட்சத்திரம், உத்திராடமாக இருந்தால் உத்திராட நட்சத்திரத்தில் விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது எல்லா விதத்திலும் ஏற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிக மிக முழுமையான நன்மையை அடையக்கூடிய ஆண்டாக கொண்ட தனுசு ராசி நேயர்கள் எல்லா விதத்திலும் வெற்றியை மட்டுமே காண்பார்கள். இந்த ஆண்டு சிறப்பான பலனை அடையக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இப்பொழுதே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.